கேரள மாநிலம் திருச்சூரில் டீக்கடையில் அமர்ந்திருந்த முதியவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் திடீரென வெடித்து தீப்பிடித்து எரிந்து நாசமாகியது. துரிதமாக செயல்பட்டு தீயை தட்டிவிட்டதால் காயமேதுமின்றி அவர் உயிர் தப்பினார். கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தின் மரோட்டிச்சல் பகுதியில் உள்ள டீ கடை ஒன்றில் 76 வயது முதியவர் ஒருவர் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரது சட்டைப்பையில் இருந்த செல்போன் திடீரென வெடித்து தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த முதியவர் உடனடியாக எழுந்து வந்து அந்த செல்போனை எடுத்து கீழே போட்டார். இதனால் அதிர்ஷ்டவசமாக அவர் காயமின்றி உயிர் தப்பினார். இந்த காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவி மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கேரளாவில் ஒரே மாதத்தில் நடந்த 3வது சம்பவம் இதுவாகும். முன்னதாக கடந்த மாதம் 24ஆம் தேதி இதே திருச்சூர் மாவட்டத்தில் 8 வயது சிறுமி ஒருவர் செல்போன் வெடித்து உயிரிழந்தார். இதேபோல் கோழிக்கோட்டை சேர்ந்த ஒருவர் தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்து காயமடைந்தார். இவ்வாறு அடுத்தடுத்து செல்போன்கள் வெடிக்கும் சம்பவம் நடைபெறுவதால் கேரளாவில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. Thank you.